இப்போ ஒரு பேர் படிக்கிறதுக்கே நான் பேப்பர் இல்லாமல் இங்கே வர முடியல. ஆனால் நாட்டில் என்ன நடக்குதுன்றது ஒரு அரை மணி நேரம் எந்த விதமான ஒரு பேப்பர் இல்லாமல் எதுவும் யோசிக்காமல் சும்மா புல்லட்ல சொல்லுற மாதிரி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களை அறிமுகப்படுத்தும் போது நான் இந்த படத்தோட டிஓபின்னாங்க, நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னாங்க. எனக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் சம்மந்தம் உண்டு. மன்றம் பசங்களுக்கும் சம்மந்தம் உண்டு. இந்த படத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அவர்களுடைய வணக்கங்கள். நான் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், நானும் உதயம் தான் பார்த்தோம் அந்த படத்தை. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அது ஏற்படுத்தும் இந்த சமுதாயத்தை. திராவிட மாடல் ஆட்சி அவங்க அப்பா கொடுக்குறாரு, திராவிட மாடல் படத்தை எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அந்த படம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இன்றைக்கு மானியமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவோட மானியம் தான். நீங்கள் அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற இந்த ட்ரெய்லரை பார்க்குறோன்னா அது இந்தளவுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி அப்படிப்பட்டவர் நம் தன்னுடைய தாத்தா நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற அந்த பெயரை வாங்கி அவர் படத்துக்கு வச்சுருக்கிறார். தாத்தா வச்ச பெயரை மட்டும் வாங்கினா பார்த்தாரு, தாத்தா மாதிரி பேர் கண்டிப்பாக அவர் எடுப்பார். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாத்தா வகித்த டைட்டிலையும் ஃப்யூச்சரில் அவர் கண்டிப்பாக எடுப்பார் என்கிற நம்பிக்கை. இந்த நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேடிக்கை பார்க்க தான் நான் வந்தேன். நான் திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலாக இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய உதயாக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஷூட்டிங் நடக்கும்போது தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கான அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ஆரம்பித்தோம். இப்போ போகும்போது நான் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டு இருந்தார். அந்த பொள்ளாச்சி பார்க்கும்போது அந்த மாதிரி இந்த பக்கம் என்ன நம்மள நம்ம ஸ்கூல் திறக்கிறோம் இன்றைக்கி, அதனால் நான் போகிறேங்க, சரி நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த குழந்தைங்களுக்குலாம் உற்சாகப்படுத்தினவர். அது டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருங்கிற முறையில் அது ஒரு நன்றி தெரிவிக்கின்ற மேடையாகவே நான் பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நம்முடைய டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும். சிவா பேசும்போதும் பாலாஜி பேசும்போதும் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த இதயத்தில் அந்த பாரத்தை தலைமை கொண்டு அந்த மிச்சம் இருக்கிற படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் உதயன்ட்ட நிறைய நேரம் சொல்லி கண் கலங்கியவர், அவர் ஹீரோ, அது எவ்வளோப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்கார உதயா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். தன்னுடைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு டேரக்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகம் என்று வரும்பொழுது அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனத்தை கொண்டவர் உதயநிதி. அதனால தான் அவருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு விரும்புது நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த படமாக அது கண்டிப்பாக அமையும். இதில் இதில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் அதே போன்ற அனைத்து இங்கே மேடையில் இருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைய செய்யும். நன்றி, வணக்கம்.